கோவிட் தொற்றால் அதிக அளவில் உயிரிழந்தவர்கள் யார் வெளியாகியுள்ள தகவல் வரலாற்றில் முதல் தடவை திடீர் விஜயம் செய்த ஜனாதிபதி இலங்கையர்களுக்கு தந்தையான சீன ஜனாதிபதி இலங்கையை மீட்க இதுதான் இறுதி வழி ஜனாதிபதி குறித்து வைரலாகியுள்ள காணொலி அரசு தரப்பு விளக்கம் இலங்கையில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த 11 பேர் சுட்டுக்கொலை இலங்கையில் கோவிட் நோயினால் உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நீரிழிவு நோயாளிகள் என தெரிய வந்துள்ளது இலங்கையில் கொடிய தொற்று நோயால் உயிரிழந்தவர்களில் 52% அதிகமான மக்கள் நீரிழிவு நோயாளிகள் என இலங்கை நீரிழிவு சம்மேளனத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் உட்சுரப்பியல் நிபுணருமான வைத்தியர் மாணில்க சுமணதிலக இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை சுகாதார மேம்பாடு பணியகத்தில் அண்மையில் கோவிட் தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று கமனலா அபிவிருத்தி திணைக்களத்தின் அவசர கண்காணிப்பு விஜயத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை அரசு தலைவர் ஒருவர் கமனலா அபிவிருத்தி திணைக்களத்திற்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவை என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி திணைக்களத்தில் சுமார் 3 மணித்தியாலங்கள் தங்கியிருந்து அனைத்து பிரிவுகளையும் மேற்பார்வையிட்டார் அத்துடன் திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது திருடி சாப்பிடுவது கடனுக்கு சாப்பிடுவது மற்றும் விற்று சாப்பிடுவதே இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தனது 2 ஆண்டு ஆட்சி காலத்தில் வெளிநாடுகளிடமிருந்து கடனை பெறவில்லை என ஜனாதிபதி தனது சிம்மாசன உரையில் குறிப்பிட்டார் எனினும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியிலேயே அதிகளவில் கடன் பெறப்பட்டுள்ளதாகவும் விஜித கேரத் தெரிவித்தார் அத்துடன் நாட்டின் மொத்த கடன் 21 டிரில்லியன் ரூபாய் இதில் 8 டிரில்லியன் ரூபாய் கடன் கோட்டாவின் ஆட்சி காலத்திலேயே பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் தற்போது சோறு வழங்கிய தந்தையாக சீனாவின் ஜனாதிபதி சி ஜின்னை மக்கள் கூற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் நாடாளுமன்றம் பலமானதாக இருக்க வேண்டும் அதற்கு தேர்தல் மூலமே தீர்வு காண முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தற்போது எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடுவதா அல்லது வேறு எதுவும் முறையான தீர்வு உள்ளதா என்பதை பிப்ரவரி மாதத்திற்குள் அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகியுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நடனம் ஆடுவது போன்றதான காணொளி போலியானது என பிரதமரின் ஒருங்கிணைப்பு செயலாளர் இகாசிலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் காணொளி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடையது அல்ல இது தீய நோக்கத்துடன் பரப்பப்படுகிறது காணொளியில் உள்ள நபர் ஒரு வித்தியாசமான நபர் இது அவரது தனிப்பட்ட தருணம் அவரை ஜனாதிபதியாக காட்டுவதற்காக திருவுபடுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த காணொளி காட்சிகளை ஜனாதிபதியிடம் கோட்டாபய ராஜபக்ஷ என்று தெரிவித்து பகிரங்க வேண்டாம் என்று காசிலிங்கம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் மகர சிறைச்சாலையில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டமை இந்த ஆட்சியின் போது இடம்பெற்றது சமூக ஊடகங்களில் கூறப்பட்ட விடயங்களுக்காக பலர் கைது செய்யப்பட்டமையும் மனித உரிமைகள் மீறலாகும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதியின் அக்கிராசான உரையின் போது நடைமுறை பிரச்சினைகள் எதற்கும் தீர்வுகள் வழங்கப்படவில்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இவ்வாறு உரையாற்றிய அவர் பல்வேறு பற்றிய குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் மீது சுமர்த்தியுள்ளார் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இஸ்லாம் பாடநூல்களை மீள பெற்றுக் கொள்ளுமாறு கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் கல்வி வெளியீட்டு திணைக்கள ஆணையாளர் நாயகம் பி என் அகில பிரிவினால் சகல தேசிய பாடசாலைகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ள விசேட கடிதம் ஒன்றிலேயே இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இஸ்லாம் தரம் 6 இஸ்லாம் தரம் 6 இஸ்லாம் தரம் 7 இஸ்லாம் தரம் 10 இஸ்லாம் தரம் 10 தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான பாடப்புத்தகங்களை இவ்வாறு மீள பெறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பாடநூல்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளமையினால் அப்பாடநூல்களை பாடசாலை மாணவர்களுக்கு விநியோகிப்பதை இடைநிறுத்துமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது மனைவி தனது கணவரின் தலையை வெட்டி பையில் வைத்து காவல் நிலையம் கொண்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கணவனின் தகாத உறவு விவகாரம் தொடர்பில் எழுந்த பிரச்சனையில் மனைவி கணவரின் தலையை வெட்டியதாக கூறப்படுகிறது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இந்தியாவின் ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே ரேணிகுண்டாவை சேர்ந்தவர் ரவிசுந்தரி
வசுந்தரா தம்பதியினருக்கு திருமணமாகி 30 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த தம்பதிகளுக்கு மனநிலை சரியில்லாத மகன் ஒருவர் இருக்கிறார். இந்த நிலையில் கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் ரகசிய தொடர்பு இருப்பது பற்றி அறிந்த மனைவி அது குறித்து கண்டித்ததனால் இரண்டு பேருக்கும் இடையே அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு கைகலப்பு வரை சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கள்ள தொடர்பு காரணமாக இரண்டு பேருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பது கூட அறியாத மனநிலைக்கு சென்றார் வசுந்தரா. கணவனை பலமாக தாக்கி கத்தியால் அவருடைய கழுத்தில் வெட்டி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோவிட் தொற்றால் அதிக அளவில் உயிரிழந்தவர்கள் யார்? வெளியாகியுள்ள தகவல். வரலாற்றில் முதல் தடவை திடீர் விஜயம் செய்த ஜனாதிபதி. இலங்கையர்களுக்கு தந்தையான சீன ஜனாதிபதி. இலங்கையை மீட்க இதுதான் இறுதி வழி. ஜனாதிபதி குறித்து வைரலாகியுள்ள காணொலி. அரச தரப்பு விளக்கம். இலங்கையில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த 11 பேர் சுட்டுக் கொலை.